ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸில் வந்து நம்ம இப்போது பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ வந்து என்னென்ன டூல்ஸ் வேணும் அப்படிங்கிறத போட்டிருக்கோம். ரெண்டாவது வந்து அனாட்டமி ஆஃப் ஹியூமன் பாடி பற்றி பார்த்தோம், அதாவது மனிதனுடைய உடற்கூறுகளை எப்படி நம்ம பிரிக்கிறோம் அப்படின்ட்டு. மூணாவது வந்து அந்த க்ரோத், பாடியோட க்ரோத்தும் எயிட் ஹெட் தியரி பற்றியும் பார்த்தோம். இப்போ போடுறது வந்து நாலாவது வீடியோ. ஏன் இதை ரிமைண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, சப்போஸ் பார்க்காதவங்க அதை மறுபடியும் பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இன்னைக்கு நம்ம நாலாவது பகுதியை பார்க்க போகிறது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிகர் அனாட்டமி, அதாவது மனிதனுடைய உடல் அமைப்புகள் பல வேறு விதமாக இருக்கும், அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிகர் அனாட்டமி அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்க கிளாஸில் வந்து எயிட் ஹெட் தியரி பார்த்தோம், க்ரோத் ஆஃப் அனாட்டமி பார்த்தோம், அதாவது நம்மளோட உடல் கூறுகள் என்னென்ன சூழ்நிலைக்காக அஃபெக்ட் ஆகுது, எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நிறையா பார்த்தோம். அதை சம்மந்தப்படுத்தி தான் அடுத்த போர்ஷன் உங்களுக்கு இது. இப்போ வந்து இதில் வந்து மனிதனுடைய உடல் அமைப்பை வந்து ஒரு 17 பிரிவாக வந்து இதில் பிரிச்சிருக்காங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஃபிகரை பார்த்தா அந்த ஃபிகர் வந்து இந்த அமைப்பை சேர்ந்தது தான் அப்படி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கிற அளவுக்கு இதை வந்து ஒரு 17 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. அப்போ அந்த 17 பிரிவு என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்து மைண்டில் செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, இது வந்து ரொம்ப ரிஸ்க்கான விஷயம் கிடையாது. நார்மலாக ஒரு உருவத்தை பார்த்தா இது இந்த உருவத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த ஒரு சாப்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அந்த 17 உருவத்தை பற்றியும் நான் உங்களுக்கு வந்து எப்படி உருவ அமைப்பு பற்றி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஒன்றாவது வந்து நார்மல் ஃபிகர் அப்படின்னா, ஒரு சாதாரண கை கால் அந்த இதெல்லாம் கரெக்டான ஒரு வளர்ச்சியுடைய ஒரு நார்மலான ஒரு உருவ அமைப்பு. இதில் எந்த வித்தியாசமும் இருக்காது. நம்ம பார்த்தோன்னே அவங்கள வந்து எந்த ஒரு வித்தியாசமும் இவங்க உடம்புல கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கான ஒரு நார்மல் ஃபிகர். இவங்களுக்கு நம்ம எப்பவும் போல அளவெடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து எரெக்ட் ஃபிகர் அப்படிங்கும்போது, நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நிமிர்ந்த உடல் அமைப்பாக இருக்கும் அவங்களுக்கு. நம்மளுக்கெல்லாம் நார்மலாக பார்க்கும்போது லைட்டாக ஃப்ளாட் ஷேப்பு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதுகு வந்து லைட்டாக பேக் சைடு தள்ளின மாதிரி நேராக நிமிர்ந்த மாதிரியான ஒரு உடல் அமைப்பாக இருக்கும். மூணாவது வந்து ஸ்டூப்பிங் ஃபிகர் அப்படின்னா, குறுகலான தோள்பட்டை. அவங்களுக்கு பார்த்தா லைட்டாக கூன் விழுந்த மாதிரி கழுத்து அந்த பேக் ஷோல்டர் வந்து லைட்டாக வளைஞ்ச மாதிரி இருக்கும். அடுத்தது நாலாவது வந்து ஸ்கொயர் ஷோல்டர் ஃபிகர், அதாவது அவங்களுடைய ஷோல்டர் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் வச்சா ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரியும், அந்த ஆம் ஹோல் இது ஆம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்ட்ரைட் வர மாதிரி பார்த்தா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நேரான தோள்பட்டையாக இருக்கும். அஞ்சாவது வந்து ஸ்லூப்பிங் ஃபிகர், இவங்களுக்கு வந்து சாய்வான தோள்பட்டை, அதாவது அந்த கழுத்தில் இருந்து கழுத்து நீளமாக தெரியும், அதிலிருந்து அந்த தோள்பட்டை பார்க்கும்போது ஒரு ஷேப் இல்லாமல் இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கும். இவங்களுக்கு மேக்சிமம் அந்த ஷோல்டர் ஃபிட்டிங் வந்து கொஞ்சம் லூஸ் வர மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அவங்களுக்கு வரும். ஆறாவது வந்து கார்புலண்ட், இவங்க வந்து நான் டோட்டலாகவே நமக்கு கழுத்தில் இருந்து கீழே கால் பகுதி வரைக்குமே சதைப்பிடிப்பான உடல் அமைப்பாக இருக்கும். ப்ராமினன்ட் அப்படின்றது ஏழாவது. ப்ராமினன்ட் அப்படிங்கும் போது அவங்களுடைய வயிறு இடுப்பு எல்லாமே வந்து கொஞ்சம் நார்மல் ஃபிகரை விட அதிகமாக பெருசாக இருக்கும், அதாவது ஒரு ஷேப் இல்லாமல் வயிறும் ஃப்ரண்ட்ல தள்ளின மாதிரி இருக்கும், பேக்கு இடுப்பு எல்லாமே கொஞ்சம் சதைப்பிடிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். எட்டாவது ஃபிளாட் ஹிப்பு. ஃபிளாட் ஹிப் அப்படிங்கும்போது தட்டையான இடுப்பு, அவங்களுக்கு வந்து வயிறு இடுப்பு பேக்கு எல்லாமே வந்து ஒரே ஃபிளாட்டாக தான் இருக்கும். ஒன்பதாவது ப்ராமினன்ட் பஸ்ட், இவங்களுக்கு வந்து மார்பு வந்து ரொம்ப நார்மல் சைஸை விட ரொம்ப பெரிய சைஸாக இருக்கும். இவங்களுக்கு ஃப்ரண்ட்டு வந்து நம்ம ரேப் பண்ணுறதுக்கான எந்த ட்ரெஸ் தைச்சாலுமே லேடிஸ்க்கு நிறைய டாட்ஸ் போடணும், 4 டாட் 5 டாட் அந்த மாதிரி போட்டு தான் அவங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ஃபிட்டிங் வந்து நம்மளால் கொண்டு வர முடியும். பத்தாவது ஃப்ளாட் பஸ்ட்டு, மார்பு பகுதி வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டாக தான் இருக்கும், அது வந்து ரொம்ப மீடியம் சைஸை விட சின்ன சைஸாக இருக்கும். அடுத்தது 11, டால் அண்ட் தின்னு, உயரமான மெலிந்த உருவ அமைப்பு, அதாவது உடம்பு வந்து ரொம்ப லீனானவங்க. 12, ஷார்ட் அண்ட் ஸ்டவுட்டு, குட்டையாக இருப்பாங்க குண்டாக இருப்பாங்க, அவங்களுடைய உருவம் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்டவுட்டு. 13, ஹம் பேக்கு, அதாவது முதுகு பக்கம் அந்த பிளேட் போன் வந்து பெருசா இருக்கும், அதாவது நம்ம கூன் மாதிரி இருக்கு உடல் அமைப்பு, அதாவது பேக் மட்டும் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் நம்ம ஸ்டிச் பண்றோம் அப்படின்னா பேக்ல வந்து கிளாத் அதிகமா விட்டுதான் நம்ம ஸ்டிச் பண்ணணும், ஏன்னா அவங்களுக்கு அந்த முதுகுல வந்து அதிக துணி தேவைப்படும். 14 வந்து ஹம் செஸ்ட், முன்பக்கம் வந்து அந்த நெஞ்சில இருக்க எலும்பு வந்து தூக்கல மாதிரி இருக்கும். 15 வந்து பீஜன் செஸ்ட், அதாவது உடல் நெஞ்சினுடைய அந்த இது வந்து புறா போன்ற ஒரு மார்பு கூடு மாதிரி இருக்கும், அது உங்களுக்கு பார்த்தாவே அந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். 16, போ லெக் அப்படின்னா வளைந்த கால், உங்களுக்கு பேக் சைடு வந்து நமக்கு அந்த நீக்கு கீழே கணுக்காலுக்கு மேல இருக்க அந்த இது வந்து பேக் சைடு வளைஞ்ச மாதிரி உங்களுக்கு இருக்கும், அது வந்து போ லெக்.
17 வந்து நாக்குடு லெக். நாக்குடு லெக் அப்படின்னாவே நமக்கு முறிந்த ஒரு கால் அமைப்பு மாதிரி, முட்டி வந்து கொஞ்சம் கால் ஏதாவது இதாயிருச்சு, நாக்குடு நீ முட்டி வந்து வளைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை நீங்க பார்க்கும்போது அந்த காலுடைய ஷேப் வந்து லைட்டா சாய்வா இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்குமே நம்ம ட்ரெஸ் தைக்கும் போது அதற்கு ஏத்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த 17 வகையான இது, இதை விட அதிகமா இருக்கலாம், இதெல்லாம் குறைகள் கிடையாது, அவங்க உருவ அமைப்பு இப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு டெய்லரா இருக்கும் பட்சத்துல இவங்களுக்கு வந்து இப்படி தைக்கணும், இவங்களுக்கு இப்படி தைக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் நம்மளுக்கு மைண்ட்ல செட் பண்ணணும். அப்படின்னா அவங்க உருவ அமைப்பை குறை கண்டுபிடிக்கிறது இல்ல, அவங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பாத்துக்கணும். இந்த மாதிரி பல உடல் அமைப்புகள் வித்தியாசமா இருக்கும் போது அதையெல்லாம் நம்ம மைண்ட்ல நல்லா செட் பண்ணி வச்சுட்டு தான் அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு ட்ரெஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு பேட்டர்ன் போடும் போதே, அதாவது பேட்டர்ன் போடும் போது அவங்களுக்கு கால் கையில என்ன ஏதாவது வித்தியாசம் பண்ணுமா, முதுகுக்கு வித்தியாசம் பண்ணுமா, அந்த மாதிரியான இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு ஒரு பேட்டர்ன் வந்து நீங்க ரெடி பண்ணலாம். அப்படி அதாவது நம்ம ஃபேஷன் டிசைனிங்ல வந்து நமக்கு பேட்டர்னுக்கு வந்து ஒரு முக்கியமான இடம் இருக்கு. ஏன்னா எந்த ஒரு ட்ரெஸ்ஸா இருந்தாலும் பேட்டர்ன் போட்டு தான் நம்ம இதுல ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஏத்த ஒரு பேட்டர்ன் வந்து நீங்க ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது வேர் பண்ணும் போது ஃபிட்டிங் கரெக்டா வரும். அந்த மாதிரி அந்த வித்தியாசங்கள் எல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி ஆகணும். இதுலயே பாத்தீங்கன்னா இந்த அந்த ஒரு ஃபிகர் எல்லாம் காட்டி உங்களுக்கு அதுல ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்களை வந்து நான் எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப இந்த பிகரை நீங்க இந்த படத்தை நீங்க பாருங்க. இந்த படத்துல இருக்க ஒவ்வொரு உருவமும் நம்ம இப்ப படிச்சிருக்க அந்த 17 பாயிண்ட்ஸ்க்குள்ளதான் வரும். அப்ப இதை பார்க்கும் போது நம்ம இந்த உருவத்துல என்னென்ன உருவங்கள் அமைப்பு ஒத்து போகுது அப்படிங்கறத நம்ம இந்த மாதிரி ஒரு சில உருவங்களை பார்க்கும் போது நம்ம மைண்ட்ல வந்து நம்ம அதை வந்து செட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்ல இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஷோல்டர் வந்து லைட்டா பெண்ட் ஆகி கூன் விழுந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து நமக்கு தெரியுது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதுகுல வந்து அவங்களுக்கு கிளாத் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம இத ஸ்டூப்பிங் ஃபிகர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு உருவமும் பாத்தீங்கன்னா இப்ப இதுலயே 4வது படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எரக்ட் ஃபிகர், கொஞ்சம் நல்லா நிமிர்ந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி 5வது ஃபிகர் பாத்தீங்கன்னா வயிறு வந்து கொஞ்சம் முன்ன தள்ளின மாதிரியும் பேக் வந்து பின்னாடி தள்ளின மாதிரியும் இருக்கும். அதே 2வது ஃபிகர்ல பாக்கும்போது கால் வந்து நல்லா வளைஞ்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபிகர் ஒவ்வொரு உருவ அமைப்பு நம்ம பார்க்கும் போது அவங்களுக்கு வந்து என்ன உடல் அமைப்பு வித்தியாசப்படுது, இதுல வந்து வித்தியாசத்தை நம்ம கண்டுபிடிக்கிறத விட அந்த அவங்களுக்கு இருக்க அந்தந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி ட்ரெஸ் பண்ணனா அதை வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும். அந்த மாதிரி இப்ப இதுல 2வது ஃபிகர் டைப்ல கால் வளைஞ்சு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நீங்க கேதரிங் பேண்ட் ஸ்டிச் பண்ணீங்கன்னா அந்த காலோட அமைப்பு உங்களுக்கு அப்படியே தெரியும். லெக்கிங் வேர் பண்ணாலும் உங்களுக்கு அப்படியே தெரியும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பட்டியாலா பாட்டம், பட்டியாலா அந்த மாதிரி லூஸா இருக்க பாட்டம் வந்து நீங்க வேர் பண்ணீங்க, ஸ்கர்ட் டைப்ல அந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கறது வந்து நமக்கு வந்து வெளியில யார் பார்த்தாலும் நமக்கு தெரியாது. அதாவது ட்ரெஸ்ஸிங் போடும்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு சூட்டான ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்ப இதுவே அந்த 3வது ஃபிகர் வந்து கொஞ்சம் லைட்டா முன்னாடி தள்ளின மாதிரி இருக்கு அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து ரொம்ப உடம்பை ஒட்டின மாதிரி ஆடைகள் போட்டீங்க அப்படின்னா அந்த முதுகு வந்து வளைஞ்ச மாதிரி அப்படி தெரியும். முன்னாடி வந்து கொஞ்சம் ஃபிளீட்டு அந்த இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டா நேரா தெரியற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி வந்து உருவ அமைப்புகள் நம்ம பார்க்கும் போது ஒரு சில வித்தியாசங்களை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். வந்து உங்களுக்கு லேடிஸோட லெக்ஸ் டைப் மேக்சிமம் இந்த மாதிரி தான் நமக்கு இடுப்புல இருந்து அந்த கால் பகுதி நமக்கு வந்து அந்த ஷேப் நமக்கு வந்து வெளியே தெரியும். இப்போ இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு வந்து அவங்களுக்கும் என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் தைச்சா எப்படி கரெக்டா ஃபிட்டிங் ஆகும் அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த கிராச் லைன்ல வித்தியாசம் வரும், இடுப்புல வித்தியாசம் வரும், ஒவ்வொரு லெக்கும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது. ஃபர்ஸ்ட் ஃபிகர்ல பாக்கும்போது கிராச் லைன் வந்து தொடை வந்து அகலமா இருக்கும், 2வது ஃபிகர்ல பாக்கும்போது ரொம்ப நெருக்கமா இருக்கும், 3வது ஃபிகர்ல பாக்கும்போது ஒரு மாதிரி அந்த சைடுமே வந்து அப்படியே கோண ஷேப்ல வர மாதிரி இருக்கும், அடுத்து 4வது ஃபிகர்ல பாக்கும்போது சைடு வந்து அந்த இடுப்புக்கு கீழ்பகுதி மட்டும் நல்லா மசல்ஸ் அதிகமா தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சில வித்தியாசங்கள் வந்து நம்ம ஒவ்வொரு ஃபிகர்லயும் நம்ம பார்க்கலாம். இந்த இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹிப்போடைய டைப்ஸ், அதாவது ஹிப்பு வந்து நார்மலா வயிற்றுக்கும் இடுப்புக்கும் சம்பந்தப்பட்டதுதான் வந்து ஹிப்பு. அந்த வயிறு வந்து நமக்கு எப்படி போய் முடியுது, அடுத்தது அங்கிருந்து ஹிப்பு எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கறதுக்கான படம் தான் இப்படி போட்டிருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு ஸ்கொயர் மாதிரி, அதாவது கரெக்டா அந்த இடுப்பு பெண்ட் ஆகி அதுக்கப்புறம் அந்த இடுப்பு ஷேப் வந்து வர மாதிரி ஒரு ஐடியல் ஃபிகருடைய அந்த ஹிப் ஷேப் கொடுத்துருக்காங்க. 2வது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹார்ட் ஷேப்,
அந்த வயிறு முடிகிற இடம், இடுப்பு முடிகிற இடம், அந்த சைடு வந்து கொஞ்சம் தூக்கி அந்த ஷேப் வந்து உங்களுக்கு ஹார்ட் ஷேப்ல இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப், அதாவது உங்களுக்கு அந்த இடத்துல வந்து வயிறு முடியவும் அந்த இடம் அகலமா இருக்கு. அகலமா வந்து இப்படி ஒரு ஸ்கொயர் ஷேப்ல உங்களுக்கு வருது. கடைசியா இருக்கிறது வந்து டைமண்ட் ஷேப், கரெக்டா இடுப்புல இருந்து கரெக்டான ஒரு ஷேப் வந்து நமக்கு புரியற மாதிரி இந்த சில இதை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும்போது அந்த கிராச் லைன் வந்து உங்களுக்கு மெயினா எப்படி இருக்கு, இவங்களுக்கு என்ன பாட்டம் தைக்கலாம், என்ன ட்ரெஸ் தைக்கலாம், எந்த ட்ரெஸ் போட்டா இவங்களுக்கு வந்து லுக்கா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் வந்து சில இதை வந்து பேசிக் வச்சு புரிஞ்சிக்கணும், ஒரு டிசைனர் அப்படின்னா புரிஞ்சிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த சாப்டர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஃபேஷன் டிசைன்ல கொடுத்துருக்காங்க. மெயினா இதையெல்லாம் வச்சுதான் அவங்க வந்து ஒரு ட்ரெஸ் வந்து நம்ம ரெடி பண்ணுவாங்க. நம்மளும் வந்து அதே மெத்தட்ல கொஞ்சம் நம்ம இதெல்லாம் மைண்ட்ல செட் பண்ணிக்கிட்டோம்னா தான் ஒரு உருவத்தை பார்க்கும் போது நம்ம கிட்ட வந்து ஐடியா கேட்பாங்க, ஏன்னா இது இது என்ன பேண்ட் தைச்சு போட்டா நல்லா இருக்கும், எது போட்டாலும் எனக்கு செட் ஆகல அப்படின்னு நம்ம கேட்கும் போது நம்மளுடைய அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சில வித்தியாசமான நிறைய பேருக்கு தைச்சிருப்போம். அப்போ ஒரு சில வித்தியாசத்தை வந்து நம்ம அவங்களுக்கு புரிய வச்சு அது மாதிரி தைச்சு அவங்களுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். வந்து ஒரு சில பேக் சைடு பெட்டக்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறதுக்கு ஒரு வேரியேஷன் காட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபிகர்ல பாத்தீங்கன்னா லைட்டா வந்து உங்களுக்கு தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ரெண்டாவதுல பார்க்கும்போது ஃபிளாட்டா இருக்கு. மூணாவதுல பார்க்கும்போது உங்களுக்கு முதுகும் பேக்கும் வந்து ஒரே லெவல்ல இருக்க மாதிரி இருக்கு. நாலாவது ஃபிகர்ல பார்க்கும்போது முதுகை விட கீழே நமக்கு பேக் வந்து உள்ள தள்ளின மாதிரி இருக்கு. இந்த மாதிரி வித்தியாசங்கள் எல்லாமே வந்து நம்ம நிறைய பேருக்கு நம்ம பாக்குறோம். அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம மைண்ட்ல வந்து நம்ம அதுக்கு செட் பண்ணிக்கலாம். ஏன்னா பேக் வந்து ரொம்ப தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும்போது, அதாவது பிங்க் கலருக்கும் கிரீன் கலருக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும்போது நம்ம ட்ரெஸ்ல வந்து பேக் டாட் வந்து நல்லா உள்ள தள்ளி பிடிக்கணும். அப்படி பிடிச்சாதான் அவங்களுக்கு அந்த பேக்ல வந்து லூஸ் விழறது வந்து குறையும். அதே மாதிரி லூஸ் வந்து நம்ம ஹிப்பு வந்து சுடிதார் தைக்கும் போது இடுப்பு சுற்றளவு வைக்கும் போது அதை விட கீழே வந்து கொஞ்சம் லூஸ் கொடுத்துதான் நம்ம வந்து இந்த சைடு வந்து ஹிப் மெஷர்மெண்ட் வந்து நம்ம கொடுத்தாகணும். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப டைட்டா பேக் வந்து உங்களுக்கு பாக்குறதுக்கு தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த ஃபிகரை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். பஸ்ட் பேக் ரிலேஷன்ஷிப், பஸ்ட் அப்படின்னா நமக்கு மார்பு, பேக் அப்படிங்கும் போது அதை சம்பந்தப்பட்ட பேக், இதுக்குள்ள தொடர்பு பத்தி தான் இந்த ஃபிகர் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபிகர் எல்லோ ஃபிகர் பார்க்கும்போது நார்மல் செஸ்ட், ஆனா லைட்டா மேல எலும்பு தூக்குன மாதிரி ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. பேக் அதாவது முதுகு பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கு. ரெண்டாவது பிங்க் கலர் ஃபிகர் பார்க்கும்போது உங்களுக்கு மார்பு வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு, பேக் வந்து பிளாட்டா இருக்கு. ப்ளூ கலர் ஃபிகர் மூணாவது பார்க்கும்போது பஸ்ட் வந்து சின்னது, ஆனா பேக் வந்து பாத்தீங்கன்னா முதுகு வந்து வளைஞ்ச மாதிரி இருக்கு. அதே மாதிரி கிரீன் கலர் நாலாவது ஃபிகர் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மார்பு அந்த நெஞ்சு பாத்தீங்கன்னா அந்த ரொம்ப பிளாட்டா வந்து கொஞ்சம் உங்களுக்கு மார்பு வந்து லைட்டா இறங்கின மாதிரி இருக்கும். முதுகு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி லைட்டான ஒரு பெண்டிங் இருக்கும். அதே மாதிரி அஞ்சாவது வந்து ரெட் கலர் ஃபிகர் தான் நமக்கு பிஜன் பிரஸ்ட்ங்கிறோம், அதாவது நெஞ்சு கொஞ்சம் தூக்குன மாதிரி குறுகலான உடல் அமைப்பா இருக்கும். இந்த மாதிரியும் சில வித்தியாசங்கள் வந்து இந்த ஃபிகரை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். இது ஆர்ம் டைப்ஸ், அதாவது கையுடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறக்காக இதை கொடுத்துருக்காங்க இந்த ஃபிகர். ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்க்கும் போது உங்களுக்கு வந்து நார்மலான ஒரு ஷேப்பு, அதுல வந்து எந்த இடத்துலயும் உங்களுக்கு மசில்ஸோ முட்டியோ எதுவுமே தூக்காத மாதிரி நல்லா பிளாட்டா ஒரே ஈவனா இருக்கு. ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப மெலிஞ்ச ஒரு கையுடைய அமைப்பு, அதாவது அந்த ஷேப் வந்து பாத்தீங்கன்னா பேக்ல தள்ளின மாதிரியும் ஒரு அந்த முட்டி பாத்தீங்கன்னா நல்லா உள்ள போய் கை சுற்றளவு வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நமக்கு கம்மியா வரும். பாத்தீங்கன்னா அந்த லாங் ஸ்லீவ் வைக்கும் போது அந்த முட்டிக்கு மேல் பக்கம் வந்து நல்லா உள்ள பள்ளமா ஒரு மாதிரி ஷேப் வரும். அடுத்தது வந்து மூணாவது ப்ளூ கலர் இருக்கும் போது மசில்ஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா மேல் பக்க கைக்கு மட்டும் மசில்ஸ் வந்து அதிகமா இருக்கு. இவங்களுக்கு ஆம் ஹோலை விட கை சுற்றளவு அதிகமா வரும், கையும் வந்து கொஞ்சம் முன்னாடி தள்ளி இருக்கிற மாதிரி நமக்கு வரும். அந்த மார்போட வச்சு பார்க்கும்போதுதான் கை முன்னாடி தள்ளி இருக்கா பின்னாடி தள்ளி இருக்கா இல்ல ஈவனா இருக்கா அப்படிங்கறத நம்மளால அதை வந்து கால்குலேஷன் போட முடியும். அதே மாதிரி கையுடைய நீளமும் வந்து ஒவ்வொரு உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி நமக்கு மாறும். அடுத்தது அந்த கடைசியா இருக்க ஃபிகர் பார்க்கும் போது உங்களுக்கு கையினுடைய மசில்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, அதாவது இவங்க வந்து நல்ல குண்டான உடம்பு, ஷோல்டருடைய எலும்பு வந்து பெருசா இருக்கும், அதுக்கப்புறம் லைட்டா ஒரு பள்ளம் வரும், அதுக்கப்புறம் நம்ம கை சுற்றளவு வைக்கிற இடம் நல்லாவே பெருசா இருக்கும், அதுக்கு மேல கீழே வந்து நம்ம கை முட்டியுடைய மேல் பக்கமும் நல்லா சதப்பிடிப்பா இருக்கும். அதே மாதிரி கீழே கையுடைய இது ஃபுல்லாவுமே ஒரே மசில்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. இவங்களுக்கெல்லாம் அளவு எடுக்கும் போது நீங்க வந்து நல்லா லூஸா தான் எடுக்கணும். டைட்டா போட்டீங்கன்னா எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் கொடுத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு டைட்டா தான் இருக்கும். அதனால இந்த மாதிரி இருக்கவங்க வந்து கொஞ்சம் லூஸா போட்டீங்க
பண்ணாதான் அந்தந்த சதை பிடிப்புக்கு தகுந்த மாதிரி அந்த பிளவுஸ் வந்து உங்களுக்கு ஃபிட்டிங் ஆகும். இந்த மாதிரி இதுலயுமே வந்து ஒவ்வொரு, அதாவது நம்ம பாக்குறோம் காலோட உடல் அமைப்பு எப்படி இருக்கு, இடுப்போட உடல் அமைப்பு எப்படி இருக்கு, நெஞ்சோட உடல் அமைப்பு எப்படி இருக்கு, முதுகுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கு, கையோட உடல் அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான வேரியேஷனுக்கு தான் இந்த படம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ், இதை நீங்க பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்காக தான். இதை பத்தி எல்லாம் டீப்பா நம்ம படிக்கணும் அப்படின்னா அது வந்து எல்லாம் நம்மளால இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தாதான். இது வந்து உடலுடைய அமைப்புடைய வித்தியாசங்கள் மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஏன்னா இதெல்லாம் சொல்லாம உங்களுக்கு வந்து நிறைய சந்தேகம் வருது. எனக்கு ஏன் கை லூஸ் வருது, எனக்கு ஏன் முதுகு லூஸ் வருது, எனக்கு போட்டா ஷோல்டர் இறங்குது, இந்த மாதிரியான நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நமக்கு கமெண்ட்ஸ்ல வரும்போது இந்த மாதிரி உடல் அமைப்புகள் பாத்தீங்கன்னாதான், ஓ இது இப்படி இருக்கிறதுனாலதான் நம்ம இந்த இடத்துல லூஸ் கொடுத்துட்டோம், இது இப்படி இருக்கிறதுனாலதான் நம்ம டைட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் தான் நமக்கு வரும். நம்ம தைக்கும் போது அது எந்த இடத்துல நம்ம டைட் பண்ணா அது நமக்கு எப்படி கரெக்ட் ஆகும் அப்படிங்கறது வந்து நீங்க இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கும். இப்ப இடுப்புலயே பாத்தீங்கன்னா இடுப்போட ஷேப் வந்து, இடுப்பு வந்து சின்னதா தெரியும். நீங்க இடுப்பு சுற்றளவு தான் பேண்ட்டுக்கு எடுப்பீங்க. அப்ப இடுப்பு சுற்றளவு நம்ம எவ்வளவு எடுப்போம், ஒரு 35 எடுக்கிறோம். அதோட ஒரு 10 இன்ச்சு அதிகமா வச்சு பேண்ட்டுக்கு நம்ம ஸ்டிச் பண்றோம். ஆனா அதை அவங்க போட்டுட்டு எனக்கு சுத்தமா இது உள்ள போடவே முடியல அப்படின்னு கம்ப்ளைண்ட் வரும். ஏன் போட முடியல அப்படின்னு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா, நான் மேடம் சொன்ன மாதிரி இடுப்பு சுற்றளவு 10 இன்ச்சு சேர்த்துதான் நான் வச்சேன், ஆனா போட முடியலன்னு கம்ப்ளைண்ட் வருது. அப்ப ஏன் அப்படிங்கறது நான் சொன்னா உங்களுக்கு புரியாது. அப்ப அது என்ன பேசிக் அப்படின்னா, அவங்களோட உருவ அமைப்பை நீங்க பாக்கணும். இடுப்பு சின்னதா இருக்கணும். அதே தொடையும் அந்த பெட்டக் சைடும் பாத்தீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு வந்து 2 மடங்கு அதிகமா இருக்கும். அப்ப அந்த பேக் மட்டும் ரொம்ப பெருசா இருக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த 10 இன்ச்சு வந்து எப்படி நீங்க பண்ணாலும் என்ன மிஸ்டேக் பண்ணாலும் உங்களுக்கு புரியாது. ஏன்னா அவங்க உருவ அமைப்பை நீங்க வந்து கவனிக்கல. இப்ப நீங்க அந்த உருவ அமைப்பை நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து 20 இன்ச்சு நீங்க எக்ஸஸா வச்சீங்க அப்படின்னா தான் அவங்களால அந்த பாட்டம் வந்து போட முடியும். அதே மாதிரி கிராச் லைன் வந்து நான் 8 இன்ச்சு வைக்க சொல்லியிருக்கேன். அப்படி இல்ல அப்படின்னா இடுப்பு சுற்றளவுல 3ல் ஒரு பகுதியா வச்சு அதோட 1 இன்ச்சு அல்லது 1.5 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து நான் காமனா சொன்ன ஒரு விஷயம் தான். ஆனா அது போடும் போது எனக்கு கிராச் லைன் வந்து டைட் ஆகுது. இது என்னுடைய டெய்லரிங் ஷாப்லயே நடக்கிற விஷயங்கள் தான் இது. அப்ப எனக்கு கிராச் லைன் வந்து எனக்கு மேல ஏறல, நடக்கும்போது பிடிக்குது அப்படின்னா அவங்களுடைய அந்த கிராச் லைன் வந்து கீழே இறங்கி இருக்கு அப்படிங்கறது அர்த்தம். ஏன்னா அதெல்லாம் நம்ம மெஷர் பண்ண முடியாது, அவங்களுக்கு வந்து அது இறங்கி இருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த கிராச் லைன் வந்து அவங்களுக்கு நம்ம நார்மலா வைக்கிறத விட ஒரு 2 இன்ச்சு சேர்த்து வைக்கணும். கேதரிங் பேண்ட் தைக்கிறீங்க, தொடை பக்கம் உள்ளே போகவே மாட்டேங்குது, கால் வரைக்கும் தான் போகுது அப்படின்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, தொடை அவங்களுக்கு பெருசா இருக்கு. அப்ப அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லூஸ் வைக்கணும். இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு பேண்ட்லயே இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கும் போது நீங்க வேர் பண்ணும் போது அது எல்லாமே உங்களுக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணது இவ்வளவு நாள் கத்துக்கிட்டது எல்லாமே வேஸ்டோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்ப இதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, உருவ அமைப்புகள் இத்தனை விதமா மாறும் போது நம்ம எப்படி ஒரே கால்குலேஷன் வச்சு எல்லாத்தையும் நம்ம எப்படி ஸ்டிச் பண்றது, அப்ப இவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறது உங்க மைண்ட்ல வந்து ஒரு விஷயங்கள் கிளிக் ஆகும். அதுக்காக தான் இந்த இதெல்லாமே பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை பார்த்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்க, அதை பார்த்து யூஸ் பண்ணிக்க சொல்லுங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்களோட ஷேர் பண்றேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.